நான் பிரிவு இன்றைக்கி இந்த பகுதியில் தமிழ்நாடு இன்ஜினியர் மிஷன் 2020 லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அனாலிசிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சென்னை ஜோன் ஓகேங்களா, மெயின் சிட்டிஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த கோர்சஸ் தான் அவைலபிளாக இருக்கே இருக்காது. உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து சென்னைக்கு அவுட்டரில் உள்ள காலேஜஸ் தான் உங்களுக்கு இந்த கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும். அதுவும் தென் கோயம்புத்தூர் ரீஜன்லேயும் சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது, பட் ஆனால் சென்னை ரீஜனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணால் டாப் 15 காலேஜஸ் என்னென்ன, அது எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு, ஒவ்வொரு கம்யூனிட்டிஸும் நம்ம டீடெயில் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோ கிளப்பலாம். வீடியோ முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் நம்ம சேனல் கப்பிக்கோங்க, லேட்டஸ்ட் சரி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோ எல்லாமே அங்கே சேரும். தென் 15th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், இது தண்டலம் அந்த ஏரியாவில் இருக்குது, சென்னை அவுட்டரில். தென் இந்த காலேஜ் கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1216. உங்கள் கவுன்சிலிங்கில் 160.5 ஆரம்பிச்சு 81.5 வரைக்கும் போயிருக்கு. டோட்டலாக 36 சீட்ஸ் வந்து மூவ் ஆயிருச்சு. ஓசி பார்த்தீங்கன்னா 161 ஆரம்பிச்சு 133 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 130 ஆரம்பிச்சு 106 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் பிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 124 ஆரம்பிச்சு 113 வரைக்கும் மூவ் ஆயிருந்துச்சு. தென் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 133 ஆரம்பிச்சு 95 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் எஸ்சி பொறுத்த வரைக்கும் 127 ஆரம்பிச்சு 81.5 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் எஸ்சிஏ எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே அலங்கேட்டாகல. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பாவே இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், இது நாமக்கல்ல இருக்குது. இந்த காலேஜில் கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2611. உங்களுக்கு கவுன்சிலிங்கில் 164.5 ஆரம்பிச்சு 80 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. டோட்டலாக 77 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் மட்டுமே மூவ் ஆயிருச்சு. தென் உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165 ஆரம்பிச்சு 111 வரைக்கும் போயிருச்சு. தென் பிசிஎம் பொறுத்தவரைக்கும் சீட் எதுவுமே அலங்கேட்டாகல. தென் பிசி பொறுத்தவரைக்கும் 104 ஆரம்பிச்சு 80.5 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் எம்பிசி பொறுத்தவரைக்கும் 110 ஆரம்பிச்சு 80 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் எஸ்சியை பொறுத்தவரைக்கும் 109 ஆரம்பிச்சு 80 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் எஸ்சியை பொறுத்தவரைக்கும் 96 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் எண்டோ இருந்திருக்கு. தென் எஸ்டியை பொறுத்தவரைக்கும் 102 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் எண்டோ. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த காலேஜில் கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2750. உங்கள் கவுன்சிலிங்கில் 165 ஆரம்பிச்சு 87.5 வரைக்கும் போயிருந்துச்சு. உங்களுக்கு டோட்டலாக 87 சீட்ஸ் வந்து மூவ் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா 165 ஆரம்பிச்சு 131 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 90.5 வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் மூவ் ஆயிருந்துச்சு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 131 ஆரம்பிச்சு 101 வரைக்கும் போயிருச்சு. தென் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 130 ஆரம்பிச்சு 97.5 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 107 ஆரம்பிச்சு 87.5 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 109 ஆரம்பிச்சு 94.5 வரைக்கும் மூவ் ஆயிருந்துச்சு. எஸ்டியில் சீட் எதுவுமே அலங்கிட்டாவில. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், ஈரோடில் இருக்குது. தென் இந்த காலேஜில் கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2707. உங்களுக்கு மேக்ஸிமம் 165 ஆரம்பிச்சு 80.5 வரைக்கும் உங்களுக்கு மூவ் ஆயிருச்சு இந்த காலேஜ். டோட்டலாக 25 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் மூவ் ஆயிருச்சு. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா 165 ஆரம்பிச்சு 129 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் பிசிஎம் தென் எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே அடங்கிட்டாவில. தென் பிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 115 ஆரம்பிச்சு 80.5 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 146 ஆரம்பிச்சு 91 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 121 ஆரம்பிச்சு 80.5 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 84.5 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கும் எண்டும் இருந்திருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், நாமக்கல்ல இருக்குது. இந்த காலேஜில் கவுன்சிலிங் கொடுப்பீங்கன்னா 2609. உங்களுக்கு கவுன்சிலிங்கில் 167 ஆரம்பிச்சு 80 வரைக்கும் மூவ் ஆயிருந்துச்சு. டோட்டலாக 34 சீட்ஸ் வந்து போயிருந்துச்சு. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 167 ஆரம்பிச்சு 124 வரைக்கும் மூவ் ஆயிருந்துச்சு. தென் பிசிஎம் எஸ்டியில் வந்து உங்களுக்கு சீட் எதுவுமே அலங்கிட்டாவில. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 119 ஆரம்பிச்சு 94 வரைக்கும் மூவ் ஆயிருந்துச்சு. தென் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 ஆரம்பிச்சு 80 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 105 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 80.5 வரைக்கும் மூவ் ஆயிருந்துச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 111 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் எண்டும் இருந்திருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், கோயம்புத்தூரில் எல்என்டி பைபாஸ் ரோட்டில் இருக்குது. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2727. உங்களுக்கு கவுன்சிலிங்கில் 168.5 தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 80 வரைக்கும் உங்களுக்கு மூவ் ஆயிருச்சு. டோட்டல் 55 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் மட்டுமே மூவ் ஆயிருச்சு. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா 169 ஆரம்பிச்சு 112 வரைக்கும் மூவ் ஆயிருந்துச்சு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் எண்டாக இருந்திருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 145 ஆரம்பிச்சு 80 வரைக்கும் மூவ் ஆயிருந்துச்சு. தென் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 125 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கும், தென் எண்டிங் பார்த்தீங்கன்னா 98.5 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 97.5 ஆரம்பிச்சு 83 வரைக்கும் மூவ் ஆயிருந்துச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 101 ஆரம்பிச்சு 80.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருந்துச்சு. தென் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட் எதுவுமே அலங்கேட் ஆகவே இல்லை. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குது. உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2683.
இந்த காலேஜ் வந்து 169.5 ஆரம்பிச்சு 80 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. டோட்டலாக 28 சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மட்டுமே மூவ் ஆயிருச்சு. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170 ஆரம்பித்தாலும் பட் ஆனால் ஓசி வந்து 87.5 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் பிசிஎம்ல சீட் எதுவுமே வழங்கிட்டு ஆகல. பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 80 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் எண்டு வந்திருக்கு. தென் எம்பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் எண்டு 85 தான் இருந்திருக்கு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 86 ஸ்டார்ட் ஆகி எண்டு வந்து 80 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 86 ஆரம்பிச்சு 85.5 வரைக்கும் மூவ் ஆயிருந்துச்சு. எஸ்டியில் இவங்களுக்கு 86 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்காக எண்டு இருந்திருக்கு. தென் அடுத்து பார்த்திங்கன்னா ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கு, உங்களுக்கு கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் இருக்குது. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்திங்கன்னா 2329. உங்களுக்கு கவுன்சிலிங்கில் 172 ஆரம்பிச்சு 80 வரைக்கும் மூவ் ஆயிருந்துச்சு. டோட்டலாக 18 சீட்ஸ் வந்து போயிருந்துச்சு. உங்களுக்கு ஓசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 172 ஆரம்பிச்சு 130 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 102 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்காக எண்டு இருந்திருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 112 ஆரம்பிச்சு 80 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் எம்பிசி பொறுத்த வரைக்கும் 127 ஆரம்பிச்சு 90.5 வரைக்கும் மூவ் ஆயிருந்துச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 122 ஆரம்பிச்சு 179 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 80 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் எண்டு இருந்திருக்கு. தென் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட் எதுவுமே அடங்கிட்டாவில. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து எங்கே இருக்குன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தென் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 3458. உங்களுக்கு கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 172.5 ஆரம்பிச்சு உங்களுக்கு 80 வரைக்கும் மூவ் ஆயிருந்துச்சு. டோட்டலாக 78 சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மூவ் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 173 ஆரம்பிச்சு 116 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் பிசிஎம் எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே அலங்கிட்டு ஆகவே இல்லை. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 112 ஆரம்பிச்சு 81.5 வரைக்கும் மூவ் ஆயிருந்துச்சு. தென் எம்பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 127 ஆரம்பிச்சு 80 வரைக்கும் மூவ் ஆயிருந்துச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 138 ஆரம்பிச்சு 87.5 வரைக்கும் மூவ் ஆயிருந்துச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 106 ஆரம்பிச்சு 85 வரைக்கும் மூவ் ஆயிருந்துச்சு. தென் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட் எதுவுமே அலங்கிட்டு ஆகல. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா முத்தியம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் நாமக்கல்ல இருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா 2314. உங்களுக்கு கவுன்சிலிங்கில் உங்களுக்கு 173.5 ஆரம்பிச்சு 80 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. டோட்டலாக 39 சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மட்டுமே மூவ் ஆயிருச்சு. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 174 ஆரம்பிச்சு 109 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. அண்ட் பிசிஎம் எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே அடங்கிட்டு ஆகவே இல்லை. பட் பிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 104 ஆரம்பிச்சு 97.5 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 105 ஆரம்பிச்சு 80 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 98 ஆரம்பிச்சு 82 வரைக்கும் உங்களுக்கு மூவ் ஆயிருச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 100 ஆரம்பிச்சு 90.5 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நந்தா இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், ஈரோட்டில் இருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2715. உங்களுக்கு கவுன்சிலிங்கில் 178.5 ஆரம்பிச்சு 82.5 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. டோட்டலாக 46 சீட்ஸ் வந்து போயிருந்துச்சு. உங்களுக்கு ஓசி மட்டுமே உங்களுக்கு 179 ஆரம்பிச்சு 126 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் பிசிஎம் எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே அலங்கிட்டு ஆகல. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 122 ஆரம்பிச்சு 82.5 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் எம்பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 124 ஆரம்பிச்சு 88 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 115 ஆரம்பிச்சு 84 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 89.5 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் இருந்திருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவும் கோயம்புத்தூரில் இருக்கிற காலேஜ், ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2708 தான் கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு தென் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் 180.5 ஆரம்பிச்சு 84 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. டோட்டலாக 87 சீட்ஸ் மட்டும் கவுன்சிலிங் மட்டுமே போயிருச்சு. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 181 ஆரம்பிச்சு 130 வரைக்கும் போயிருச்சு. தென் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 112 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் எண்டு வந்திருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 126 ஆரம்பிச்சு 84 வரைக்கும் போயிருச்சு. தென் எம்பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 129 ஆரம்பிச்சு 109 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 130 ஆரம்பிச்சு 92.5 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 130 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் எண்டு வந்திருக்கு. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் சீட் எதுவுமே அலங்கிட்டாவில. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், சென்னை அவுட்டில் காட்டாங்குளத்தூர் அந்த ஏரியாவில் இருக்குது. இந்த காலேஜில் கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1422. உங்களுக்கு கவுன்சிலிங்கில் 180.5 ஆரம்பிச்சு உங்களுக்கு 80 வரைக்கும் போயிருந்துச்சு. டோட்டலாக 38 சீட்ஸ் கவுன்சிலில் மட்டுமே மூவ் ஆயிருச்சு. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 181 ஆரம்பிச்சு 132 வரைக்கும் உங்களுக்கு ஓசி மூவ் ஆயிருச்சு. தென் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 99.5 ஆரம்பிச்சு 94 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் பிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 130 ஆரம்பிச்சு 82.5 வரைக்கும் போயிருச்சு. தென் எம்பிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 126 ஆரம்பிச்சு 93.5 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 125 ஆரம்பிச்சு 80 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 102 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் எண்டிங் இருந்திருக்கு. தென் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட் எதுவுமே அடங்கிட்டாவில. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், ஈரோடு சத்தியமங்கலத்தில் இருக்குது. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2702.
உங்களுக்கு கவுன்சிலிங்கில் 182.5 ஆரம்பிச்சு 94 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. டோட்டலாக 38 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் மட்டுமே உங்களுக்கு போயிருந்துச்சு. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 183 ஆரம்பிச்சு 167 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் எண்டிங் இருந்திருக்கு. தென் பிசி பொறுத்த வரைக்கும் 166 ஆரம்பிச்சு 156 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் எம்பிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 165 ஆரம்பிச்சு 141 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 132 ஆரம்பிச்சு 94 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 118 ஆரம்பிச்சு 118 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் எண்டிங் இருந்திருக்கு. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட் எதுவுமே அழகிட்டாவே இல்லை. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், கோயம்புத்தூரில் இருக்கேன். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா 2726. உங்களுக்கு கவுன்சிலிங்கில் உங்களுக்கு 192 ஆரம்பித்து 80 வரைக்கும் போயிருக்கு. டோட்டலாக 36 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் மட்டுமே மூவ் ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த காலேஜ் தான் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல ஃபஸ்ட்டு மூவ் ஆன காலேஜ். உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 182 ஆரம்பிச்சு 132 வரைக்கும் உங்களுக்கு மூவ் ஆயிருந்துச்சு. தென் பிசிஎம் எஸ்சிஏ எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே அழங்கிட்டாக இல்லை. பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 130 ஆரம்பிச்சு 93.5 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 164 ஆரம்பிச்சு 96 வரைக்கும் மூவ் ஆயிருச்சு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 131 ஆரம்பிச்சு 80 வரைக்கும் போயிருச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ண டாப் 15 காலேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஏன்னா வந்து நீட் ட்ரை பண்ணுறவங்களும் சரி, உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கலாம், இல்லை வந்து அக்ரிலேயே ஒரு நம்ம ஒரு அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதில் கிடைக்கலனா கூட நம்ம இது இன்ஜினியரிங்கில் இருக்க அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால் இந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக உங்களுக்கு சூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு நான் பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி. அடுத்தபடியாக உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் தான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட பல சாய்ஸஸில் இருக்கும், அது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? அதனால் வந்து இந்த கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து லிமிட்டட் காலேஜஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, எல்லா காலேஜஸ்லாம் அவைலபிளாக இல்லை. இதில் வந்து நம்ம நிறைய காலேஜஸ் வந்து நம்ம புதுசாக பார்த்துருக்கோம். இதுக்குன்னா ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்காத காலேஜஸில் நிறைய பார்த்துருப்போம். ஏன்னா ரீசன்ஸ்னால் இந்த காலேஜஸில் மட்டும்தான் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது. இதை வந்து சென்னையில் இருக்கிற காலேஜஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்க காலேஜஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்தால் கோயம்புத்தூர் ஜெயில தாராளமா நீங்க எடுத்து படிக்கலாம். ஓகேங்களா? மேல்கொண்டு ஏதாவது காலேஜ் பத்தி தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.